கிட்டத்தட்ட 5800 இடங்களிலே தீ வைப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று அந்த அரசு தான் அறிவிக்குது. நாங்க சொல்லல, அந்த மாநிலத்தினுடைய அரசு சொல்லுது 5800 இடங்களிலே தீ வைப்பு சம்பவங்கள், கிட்டத்தட்ட 6000 எஃப்ஐஆர்கள், அதாவது புகார்கள், 6000 புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த மாநில அரசு அறிவிக்கிறது. அப்படி என்றால் நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஒரு இடத்துல தீ வைப்பு சம்பவம் நடந்தாலே நம்ம மனசெல்லாம் பதறோம். 5800 இடங்களிலே தீ வைப்பு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்றால் இந்த மக்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அங்க மணிப்பூர் மாநிலம் எப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஸும் தான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் அதுதான். மணிப்பூர்ல மட்டுமா துப்பாக்கி ஆர்எஸ்எஸ் காரண்ட் இருக்கு? இந்தியா முழுவதும 60,000 துப்பாக்கிகளை ஆர்எஸ்எஸ் காரர்களும் சங் பரிவார் அமைப்புகளும் பஜ்ரங் தள் அமைப்புகளும் 60,000 பேர் வைத்திருக்கிறான் என்று வயர் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்குது. குறிப்பா 18,000 துப்பாக்கிகள் ஊபியில மட்டும் வச்சிருக்கானா? அந்த மொட்டை பாஸ் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆனார் இல்லையா, அவர் ஆனதுக்கு பிறகாக துப்பாக்கி லைசன்ஸ் வைத்துக் கொள்ள கூடாது என்ற தடையை நீக்கிவிட்டு யார் வேண்டுமானாலும் துப்பாக்கி வைத்துக் கொள்ளலாம், துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு அனுமதி பெற்றுக் கொள்ளுங்க என்று அறிவித்தார். 18,000 பேர் அரசிட்ட அனுமதி வாங்கி துப்பாக்கி வச்சிருக்கான்னா அனுமதி இல்லாம எத்தனை பேர் துப்பாக்கி வச்சிருப்பான்னு பாருங்க. உத்தரப்பிரதேசில தான் 3 துப்பாக்கி தொழிற்சாலைகளை அந்த அரசு கையகப்படுத்தியது. அப்படி என்றால் அந்த மாநிலத்தில் உள்ள எல்லாரும் துப்பாக்கி வச்சிருப்பான். உத்தரப்பிரதேசில இருந்து தான் துப்பாக்கி கடத்தப்படுது. இந்த துப்பாக்கி எல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுது? ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகளுக்கு தான் கொடுக்கப்படுது. இன்றும் வலையொலிகளில் காட்சி இருக்கிறது. பஜ்ரங் தள் ட்ரைனிங் அப்படின்னு போடுங்க, துப்பாக்கியில பயிற்சி எடுக்கிற காணொலிகள் கொட்டும் அப்படியே காணொலியா. இவர்கள் சொல்கிறார்கள் சீனாவில் இருந்து துப்பாக்கி வருதுன்னு. இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் இந்த மண்ணை அழிப்பதற்காக பிறந்தவர்கள். எனவே பாரதிய ஜனதா கட்சியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்த மண்ணிலிருந்து என்று இந்த மக்கள் அப்புறப்படுத்துகிறார்களோ அன்றுதான் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை என் மக்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. பல பேர் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியையும் ஓட்டுக்காக எதிர்ப்பான். பிஜேபியை வீழ்த்தி நாம் ஆட்சிக்கு வர வேண்டும், எம்பி ஆக வேண்டும், சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக எதிர்ப்பான். ஆனால் தமிழ் தேசிய இன பிள்ளைகள் நாங்கள் எங்கள் இனத்தின் எதிரி என்று நாங்கள் எங்களுடைய முன்னோர் மூத்தோரில் இருந்து எங்கள் ஆரிய படை கடந்த நெடுஞ்சிலேன் போல நாங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பல ஆண்டுகளாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இந்துத்துவ சித்தாந்தத்தை பல ஆண்டுகளாக எதிர்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அண்ணன் வந்து எங்களை வந்து நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. நாகாலாந்தில் உள்ள அந்த மக்கள் வந்து நாங்கள் இந்தியாவோடு இருக்கிறோம், இந்தியாவில் இருக்கிறோம், ஆனால் இந்தியனாக இருக்க மாட்டோம் என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து ஒரு கருத்தரங்கத்திற்கு அழைச்சிருந்தாங்க. என்னையும் என் அண்ணன் களஞ்சியம் அவர்களையும் நாகாலாந்துக்கு அனுப்பி வச்சாங்க. நாங்கள் போயிருந்தோம். அந்த மக்கள் உண்மையிலேயே தற்சார்பு பொருளாதாரம், நாம் என்ன பேசி கொண்டிருக்கிறோமோ இங்கே அந்த தற்சார்பு பொருளாதாரத்திலே அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள பழங்குடியின மக்கள் ஒரு வீடு இருக்குன்னா வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன குளத்தை வெட்டியிருப்பான், அதில் மீனை வளர்ப்பான், கோழி வளர்ப்பான், ஆடு வளர்ப்பான், மாடு வளர்ப்பான், எல்லாத்தையும் அங்கே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தன் வீட்டிலேயே விளைவைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மக்கள். இதுதான் அங்க நாகாலாந்து மணிப்பூர் போன்ற அந்த மாநிலங்களில் உள்ள மக்களினுடைய வாழ்வாதாரமே இதுதான். அவர்களை அந்த மண்ணை விட்டு வெளியேற்றுகிறார்கள் என்றால் எப்படி காஷ்மீரில் 370 அந்தஸ்து எப்படி ரத்து செய்யப்பட்டதோ அதே போல மணிப்பூருக்கு 371(c) என்று ஒரு சிறப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் அதை ரத்து செய்வதற்காகத்தான் இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு மக்களே, இந்த பிஜேபி அரசு மனமாற என்று அகற்றப்படுதோ அன்றுதான் இந்த நாட்டிற்கு விடுதலை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.